கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு 35 அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அரசின் சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் விவரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் மீண்டும் இணைந்திருக்கிறார், அவரிடமே கேட்கலாம். ராஜ்குமார், நீங்க முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட 107 பேர் அங்கு வந்து சிகிச்சையில இருப்பதா வந்து சொல்லியிருந்தீங்க. வெளியில இருக்கக்கூடிய அந்த உறவினர்களுக்கு போதிய அந்த தகவல் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்றதையும் அவங்க சொன்னதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப இது குறித்து மருத்துவமனையிலிருந்து எதனும் அறிக்கையோ அல்லது வந்து மருத்துவர்கள் வெளியே வந்து விளக்கம் கொடுக்கவோ வாய்ப்பு இருக்கா? விக்னேஷ், தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய 4 கிராமங்களே மிகவும் ஒரு துயரமான சம்பவத்தை சந்தித்திருக்கிறார்கள். உறவினர்கள், கிராம மக்கள் கண்ணீர் மல்க நேற்றிலிருந்து ஒரு பெரும் துயரத்தையே இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை பொறுத்தவரை தற்பொழுது மொத்தமாகவே 133 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது விஷச்சாராயம் அருந்தியவர்கள் கடந்த 2 நாட்களாக 133 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு அனுமதிக்கப்பட்டவர்கள்தான் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரம், சேலம் அரசு மருத்துவமனைகளுக்கு இங்கிருந்து அவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வருகிறார்கள். தொடர்ச்சியாக, அதாவது நேற்று நிலவரம் பொறுத்தவரை நாம் பார்க்கும்பொழுது ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பாதிப்பு இருந்தது. ஆனால் இன்று கிட்டத்தட்ட 4 கிராமத்தை சேர்ந்தவர்கள் விஷச்சாராயம் அருந்தியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 35 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும் 19 பேர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்தை பொறுத்தவரை, அதாவது இன்னும் சங்கராபுரம், மாதவச்சேரி, முடியனூர் உள்ளிட்ட மொத்தம் 4 கிராமத்தை சேர்ந்தவர்கள் விஷச்சாராயம் அருந்தவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவத்துறை அமைச்சர், மருத்துவத்துறையினுடைய செயலாளருடைய நேரடி கண்காணிப்பில் இங்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டுமே 8 பேர் மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருப்பதாக உறவினர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அழைத்து வரப்படுபவர்கள் மருத்துவமனைக்கு, வளாகத்திற்கு உள்பகுதியிலே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உறவினர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதாவது மருத்துவர்களுக்கு தேவை இருக்கும்பொழுது மட்டுமே உறவினர்கள் உள்ளே அழைக்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை கூட கிட்டத்தட்ட 10 பேர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தேவையான சிகிச்சைகள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல் உடனுக்குடன் கிடைக்கவில்லை என்று உறவினர்களும் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டே வருகிறது. பல்வேறு, அதாவது கிட்டத்தட்ட இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமே 4 கிராமத்தில் இருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோன்று சங்கராபுரத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒருவர் வந்து இருசக்கர வாகனத்திலிருந்தே உடல்நிலை முடியாத காரணத்தால் இருசக்கர வாகனத்திலே வந்து மருத்துவமனைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த 4 கிராமத்திலும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அதேபோன்று விஷச்சாராயம் அருந்தியவர்களுக்கு உடனடியாக சிகிச்சைகள் தேவைப்பட்டால் அவர்களை கண்டறிந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய அந்த 4 கிராமத்திலும் இன்னும் காவல்துறை மூலமாக விஷச்சாராயம் அருந்திருக்கிறார்களா, அதே போன்று அது தொடர்பான ஏதேனும் புகார் வந்திருக்கிறா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறார்கள். மருத்துவத்துறையுடன் சேர்ந்து காவல்துறைக்கு வரக்கூடிய தகவல் ஏதேனும் கிடைக்கப்பெற்றால் அந்த கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அதே போன்று விசாரணை அதிகாரி, சிபிசிஐடைய விசாரணை அதிகாரி ஏடிஎஸ்பி கோமதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே விஷச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்ததுக்கு பிறகு இங்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலேயே 2 எஸ்பிக்கள் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பு
பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருபுறம் உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதேபோன்று அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக இங்கு வர இருக்கக்கூடிய காரணத்தால் காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பை போட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில், அதாவது இங்கு இருக்கக்கூடிய சங்கராபுரத்தை சேர்ந்த எழுமலை நம்மோடு இருக்கிறார். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் நடப்பதாக தெரிவிக்கிறார். அரசு மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கார். நம்மளுக்கு பேசும் சார், வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா இந்த பகுதியில் இருக்கிறீங்க? இங்க கள்ள விஷச்சாராயம் விற்பனை செய்வதற்கான புகார் எல்லாம் வந்து சொல்றீங்க, எந்த இடத்துல அப்படி நடக்குது? இதை காவல்துறை கட்டுப்படுத்தலையா? இது கள்ளச்சாராயம் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அருகாமையில் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய கல்வராயமலை, அங்கே தான் ஊரல் ஊரலாக எங்கள் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரண கூலி தொழிலாளிகள், ஏராளமான மக்கள் சாதாரணமாக அதை பழக்கத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிப்போச்சு. இதை சாதாரணமாக 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு அந்த வழியை போக்குறதுக்கான ஒரு ஏற்பாடு மாதிரியான சூழல் மாறி இருக்கு. அரசு இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு எதிர்பார்க்குறோம். காவல்துறைக்கு தெரியும், பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி புகார் கொடுத்து போராட்டங்களாக மக்கள் தன்னிச்சையான முறையில் நடத்தியிருக்கிறாங்க. நடத்தியிருந்தும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் இல்லாமல் போயிடுச்சு. சாதாரணமாக கிடைக்கிறதால நீங்கள் கள்ளக்குறிச்சியில் இப்போ இறந்து போனவங்க பகுதி பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கும் அவங்களுடைய குடியிருப்புக்கும் மிக அருகாமையில் 100 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது அந்த கள்ளச்சார வியாபாரியுடைய வீடு குடியிருப்பு. இறந்து போனவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கருணாபுரத்து பகுதியை சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ள, இது ஒரு விவசாயம் தொழில் சார்ந்த மாவட்டம், இந்த மாவட்டத்துக்குள்ள ஏராளமான இந்த மாதிரி சாராய புழக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டு வருது. ஆனால் அரசு காவல்துறையும் சரி, ஊரலை ஒழிக்கிறாங்க, அதை கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறன்னு சொல்றாங்க. ஆனால் ஒருத்தவரை மீது கூட வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படவில்லை. அதாவது குற்றத்தை செய்யறவங்களை தடுக்கிறதுக்கு மாறாக அந்த ஊரலை ஒழிச்சுன்ற கணக்கு மட்டும் காட்டுற ஒரு சூழல் என்று இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து நீடிக்கும். சங்கராபுரம் பகுதி, கள்ளக்குறிச்சி பகுதி, உளுந்தூர்பட்டை பகுதியெல்லாம் இந்த மாதிரி சாராய வியாபாரிகள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இப்போ 36 பேர் வரல இன்னைவரில் இழந்திருக்காங்க. எல்லாம் அப்பாவி மக்கள், எல்லாம் கூலி தொழிலாளி குடும்பத்தை சார்ந்தவர்கள், அடுத்த வேலை பழப்புக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. இதை காவல்துறை நினைத்திருந்தால் கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்ற வேதனையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். இது சம்பந்தமான புகார்லாம் கொடுத்துருக்கோம். கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் இருக்கு, சங்கராபுரம் காவல் நிலையத்தில் இருக்கு, கல்வராயமலை காவல் நிலையத்தில் காவல்துறையும் சாராய வியாபாரிகளும் ஒரு கூட்டு தொடர்பே இருக்கு. அப்படியான சூழல் தான் கல்வராயமலையிலையும் நீடிச்சுக்கிட்டு இருக்கின்றதான். இதை தமிழக அரசு இனிமேலும் நீடிக்காமல் ஒரு கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். விஷச்சாராயம் வந்து எந்த நேரத்திலையும் பொதுமக்களுக்கு வந்து கிடைக்கதா? எப்படி அவங்க விற்பனை பண்றாங்க? இப்ப வந்து கருணாபுரம், சங்கராபுரம் இந்த இடங்கள் எல்லாம் ஒரே நபர் விற்பனை செய்யறாங்களா, இல்ல இதை வந்து எப்படி ஒரு தொழில் போட்டி? கருணாபுரத்துல சாதாரணமா கிடைக்குது, காலை நேரத்துல மாலை நேரம் அப்படின்னு இந்த ஓய்வாகிற நேரங்கள் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. பேசும்போது அப்படியே பல்கா கும்பலா கும்பலா போயிட்டு வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு பயமே இல்லாமல் போச்சு. வியாபாரிகளுக்கு ஒரு பயமே இல்லாமல் போச்சு. எல்லாரும் தேடி வராங்கன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாலை நேரம் குறிப்பாக கருணாபுரம் வந்து கள்ளக்குறிச்சியுடைய தலைமையிடத்தில் இருக்கு. இந்த மாவட்ட தலைமையிடம், மாவட்டம் உருவானதுலேருந்து அலுவலகங்களோ மற்ற ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு மாறா இன்னைக்கு போதையினுடைய தலைமையிடமாக மாறி இருக்குன்றதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உயிரிழப்பு நடந்ததுக்கு பிறகுதான் நடவடிக்கை என்ற நிலைமை மாறாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதைதான் களத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் இக்னேஷ். அதேபோன்று மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நபர்களுடைய பட்டியல், என்ன சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது, அதேபோன்று மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு மாற்றல் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையெல்லாம் மருத்துவத்துறை இங்கு இருக்கக்கூடியவர்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரவில்லை, செய்தி குறிப்பாகவும் வரவில்லை, இதையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கக்கூடிய உறவினர்கள் முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து விவரங்களை செய்கிறீங்க, தற்போதைய விவரங்களை வழங்கி வைக்க நன்றி. தொடர்ந்து பார்க்கலாம்.